எபேசியர்களின் நிருபம் 5:16 வசிங்க. அங்கே என்ன காரியம் சொல்லப்பட்டு, நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று. காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னு வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்துகிறோம் இல்லை. நமக்கு என்ன தெரியுமா, ஒரு எண்ணம் இருக்குது, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட எண்ணம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கிடலாம். எப்படி இன்னைக்கு இல்லை நாளைக்கு எல்லா அனுபவத்தையும் சொந்தமாக்கிடலான்னு. ஆனால் வேதம் சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள், அதாவது இன்னைக்குள்ள நாளை விட்டுட்டு நாளைக்கு ரசிக்கப்படுவேன்னா, இந்த நாளில் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், பொல்லாதவனாக இருக்கா. இந்த நாள் நீ எப்படி இருக்கா, பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிறவனாக இருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தலை, நாளை மறந்தால் உனக்கு என்ன கிடைக்குது, கொஞ்சமும் எதிர்பார்க்காதான ஆபத்து வந்து நிற்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:26 வாசிங்க. மத்தேயு 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அடுத்த வசனம், பொறுமலை சரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, சொன்ன இந்த வார்த்தைகளில் ஆண்டவருக்கே தெரியுது இந்த ஜனங்களை தேவனே இருக்கிறாரு, ஜனங்களோடு பேசுகிறாரு, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த ஜனங்கள் செய்து கொடுக்க மாட்டாங்கன்னு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் செவிகொடாமல் இருப்பீர்கள். ஆனால் இப்போவும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன் நீ சொல்லது எல்லாம் கேட்டுட்டு தான் ஏன் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டர் அதை கேட்கல, கேட்குறீங்க வெளியில் போய் பழைய மனுஷனாக இருப்பீங்க, அதை ஆண்டர் விரும்பலை. கேட்கறதுன்னு அர்த்தம் என்ன, கேட்டு இருதயத்தில் வச்சு அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைக்கிறது. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளாமல் போவீர்களே ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, மணல் மீது தன்னுடைய வீட்டை கட்டினதான மனுஷன் பெரிய பங்களாவை கட்டிட்டான், ஆனால் கீழே பில்லர் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை, மழை வரும்போது என்ன அவ்வளோ செலவு பண்ணி கட்டினதான அந்த வீடு அப்படியே அடிச்சுட்டு போயிரு. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு நான் பழைய மனுஷனை போல தான் நான் இருப்பேன் நீங்கள் சொன்னால் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ரோமர்கள் நிருபம் 14:12 வசனங்களை வாசிங்க. ரோமர் 14:12, அங்கே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, கணக்கு ஒப்புவிப்பான். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான ஒரு நிலைமை இருக்கு. அப்போ நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் மனம் திரும்பாமல் இன்னும் ரட்சிக்கப்படாமல் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி காலத்தை நீங்கள் அப்படியே தள்ளிட்டு போவீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு கணக்கு ஒப்புவிக்கணுமா? எந்த மனுஷனாவது ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்து தன்னை ஜெயிக்க முடியுமா? எந்த மனுஷனாவது ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புச்சு, ஆண்டவர் என்ன பார்க்கணும், 40 வருஷம் தந்திருக்கிறீர், 60 வருஷம் தந்திருக்கிறீர், என் கணக்கை பார்த்துக்கிடும், நான் என்ன உமக்கு பார்வையில் உத்தமமாக இருக்கேன், அப்படி யாராவது கணக்கு ஒப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன தான் செய்யணும், கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்கணும்.